இரண்டு சாதுக்கள் பற்றிய குட்டி கதைகளை இப்பொழுது சொல்ல போகிறேன். ஒரு சாது, அவர் மயிலாப்பூர் வீதிகளில் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். இது 1950களில். அவரது பின்னால் இளைஞர் 19-18 வயது இருக்கும். அவன் பின்னாலேயே வருகிறான். அவர் எங்கு சென்றாலும் செல்கிறான். அவர் அவனை கவனிக்காமல் இல்லை, ஆனால் கவனிக்காதது போல் அவர் சென்று கொண்டே இருக்கிறார். திடீரென்று வேகமாய் முன் சென்று அவரை வழி மறைத்து, ஐயா, நான் இவ்வளவு நாள் உங்கள் பின்னால் அலைந்து கொண்டிருக்கிறேனே, என்னை நீங்கள் கவனிக்கவே மாட்டீர்களா என்று கேட்கிறார். ஏன், என் பின்னால் எதற்காக அழைகிறாய், அதற்கு என்ன அவசியம் இருக்கிறது, நானும் ஒன்றும் தெரியாத சாது போய் கொண்டே இருக்கிறேன், என் பின்னால் ஏன் வருகிறாய் என்று அவர் கேட்க, அவன், நான் இவளை பற்றி அறிவேன், நீங்கள் செய்யும் மாயாஜாலங்களை சித்தி வேலைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் ஒரு பெரிய சித்தர், உங்களிடம் நான் சேர வேண்டும், உங்களிடமிருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், என்னையும் உங்களுடன் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்கிறார். அவர் சொல்லுகிறார், இதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராதப்பா, நீ இந்த நிலைக்கு வர நிறைய நாட்கள் ஆகும், அதனால் என் பின்னால் வராதே என்கிறார். அவர் சொல்கிறான், இல்லை, நான் கட்டாயம் வந்து தீருவேன், என்னை நீங்கள் கவனிக்கத்தான் வேண்டும், என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கிறார். அவர் சொல்கிறார், சரி சரி, அப்படியா, சரி, நீ என் பின்னாடியே வா, நான் என்னவெல்லாம் செய்கிறேனோ அதையும் நீ செய்ய வேண்டும், நான் வைக்கும் சில பந்தயங்களில் நீ ஜெயித்து விட்டால், நான் செய்வதை போல் நீ செய்து விட்டால் உன்னை என் சிஷியனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்கிறார். இவனும் அவர் பின்னாலேயே செல்கிறார். ஒரு கடையில் பூந்தி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பூந்தியை தட்டில், பெரிய தட்டில் கொட்டி வைத்திருக்கார்கள். அதை பார்த்த அந்த ஞானி பக்கத்தில் சென்று அள்ளி அள்ளி இரண்டு கையாலும் பூந்தியை எடுத்து எடுத்து தின்கிறார். கடைக்காரர் ஒன்றும் சொல்லவில்லை, உருமாட்டி எடுத்து தின்று கொண்டே இருக்கிறார். என் வாயை துடைத்துக் கொண்டு சிஷியனை பார்க்கிறார். அவனும் அது மாதிரி எடுத்து தின்ன ஆரம்பிக்கிறார். அவர் தின்ற அளவுக்கு அவனால் தின்ன முடியவில்லை, சிகட்டி விடுகிறார். மறுபடியும் அவர் பின்னாலேயே சிரிக்கிறார். அவர் சிரித்துக் கொண்டே செல்கிறார். பின் திரும்பி பார்க்கிறார், என்னப்பா பூந்தி நல்லா இருந்தா, நல்லா இருந்தது, ஆனா என்னமோ கடைசியில பிடிக்காம போயிடுச்சு அப்படின்னு. ஓ, அப்படியா, சரி சரி, வாவா என்கிறார். அவனும் பின்னால் மெதுவாக செல்கிறான். இன்னும் கொஞ்ச தூரம் சென்றிருக்கும் ஒரு மிளகாய் வண்டி, மிளகாய் வண்டி வாசலில் கூடையில் நீட்டு மிளகாய், காய்ந்த மிளகாய், குண்டு மிளகாய், வரிசையாக 3 மிளகாய்களை வைத்திருக்கிறார்கள். இந்த நாணி என்ன செய்கிறார் என்றால், அந்த பூந்தி கடையில் எப்படி சாப்பிட்டாரோ அதே போல் அள்ளி அள்ளி அந்த மிளகாய்களை எடுத்து வாயை திணித்துக் கொண்டு கருத்து முழுக்கிறது, கணித்து முழுங்குகிறார். குண்டு மிளகாய் எடுத்து திங்கிறார், நீட்டு மிளகாய் எடுத்து திங்கிறார். அதை பார்த்த சிஷ்யன் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைக்கிறார். அவர் தின்று முடித்து திரும்பி பார்த்து அவனை பார்த்து, சாப்பிட்டு சீக்கிரம் பின்னால் வா, உனக்கு நிறைய கட்டுத்தர வேண்டியிருக்கிறது என்கிறார். அவர் கொஞ்ச தூரம் போய் திரும்பி பார்க்கிறார். அவன் எதிர் திசையில் ஓடிக்கொண்டிருக்கிறார். இதுதான் வாழ்க்கையின் ஒரு பகுதி. நீங்கள் பக்குவப்படாமல் எதையும் எந்த நேரத்திலும் செய்துவிட முடியாது. அதற்கென்று சில கால நேரம் வர வேண்டும். அது இருந்தால்தான் இப்படி நடக்கும். அதுபோல குணங்குடி முஸ்தான் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அவரது சமாதி தாரிசில் இருக்கிறது. அவருக்கு மிகப்பெரிய சித்த புருஷன். இஸ்லாமியரான அவரை சமாதியை பார்க்க இன்றும் பல ஊர்களிலிருந்து, பல நாடுகளிலிருந்து
பல மொழி பேசுபவர்கள் பல இனத்தவர்கள் வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இதே போல் அவருக்கும் நேர்கிறது. ஒரு இளைஞன் அவர் பின்னாடியே வந்து கொண்டிருக்கிறார், என்னை உங்கள் சிஷ்யப்பிள்ளையாக ஏற்றுக் கொள்ளுங்கள் என்கிறார். அவர் சொல்கிறார், அதெல்லாம் முடியாதப்பா, கஷ்டமான விஷயம், உனக்கு இந்த வேலை போய் ஒரு வேலையை பார், படிக்கிற வேலையை பார் என்கிறார். அவன் கேட்கவில்லை, இவர் பின்னாடியே வருகிறார். அவரும் இதே போல் அவனுக்கு ஒரு உபாயத்தை சொல்கிறார், தம்பி எல்லாம் சரிதான், என் உடன் வருகிறேன் என்கிறார், எனக்கு சிஷ்யனே இருக்கிறேன் என்கிறார். சரி சரி, உன் தலையெடுத்து நான் என்னவெல்லாம் செய்கிறேனோ அதை நீயே செய்ய வேண்டும், அப்படி விருப்பம் என்றால் வரலாம் என்கிறார். இவனும் சரியா, அதை செய்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ, நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதையே நானும் செய்கிறேன் என்கிறார். கொஞ்ச தூரம் சென்று கொண்டிருப்பார் கொண்டிருந்தார். அப்பொழுது எதிரே ஒரு கன்னி பெண் வருகிறார். அவர் அந்த பெண்ணிற்கு ஒரு 16-17 வயது இருக்கும். நல்ல திரட்சியான பெண், அழகான பெண். புறங்குடி முத்தான் பக்கத்தில் சென்று அந்த பெண்ணை ஆற தழுவி கொள்கிறார். ஆற தழுவி அழைத்து முத்தமிடுகிறார், நெற்றியில் முத்தமிடுகிறார், கன்னத்தில் முத்தமிடுகிறார், மார்போடு மாற்றி அழைத்துக் கொள்கிறார். பின்னால் திரும்பி சிஷியனை பார்க்கிறார். பின் ஒன்றும் சொல்லாமல் நடந்து போகிறார். அவனும் அதே போல் செய்ய போக அந்த பெண் அரண்டு மிரண்டு கத்த, அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் அந்த இளைஞனை நைய புடைத்து விடுகிறார்கள். திரும்பி பார்த்த குணமுடி மஸ்தான் அவனை விட்டு விடுங்கள் என்கிறார். அவனும் எதிர் திசையில் ஓடி விடுகிறார். இதுதான் சித்தர்களின் போக்கு. இதுதான் சித்தன் போக்கு, சிவன் போக்கு என்பார்கள். அவர்கள் என்ன காரியத்திற்காக எதை செய்கிறார்கள், எப்போது செய்கிறார்கள், எதற்காக செய்கிறார்கள் என்பது யாருக்குமே புரியாது. சித்து வாழ்வை மேற்கொள்வது என்பது மிக கடினமானது. அதில் எவ்வளவு இடர்பாடு இருக்கிறது என்பதை எதிரில் புரிந்து கொள்ள முடியாது. ஒன்றுமே தெரியாமல் காரியை கட்டிக்கொண்டு மலையடிவாரத்தில் உட்கார்ந்தால் நீங்கள் சித்தனாகவோ ஞானியாகவோ மாறிவிட முடியாது. அதற்கான பக்குவம், வயது, செய்யும் செயல்களில் உங்களின் வெளிப்பாடு, உங்கள் எண்ணம் அனைத்தும் சுற்றி பெற வேண்டும். இல்லையென்றால் இந்த இளைஞர்களுக்கு நிகழ்ந்த கதிதான் உங்களுக்கும் நிகழும். மிக்க நன்றி மக்களே. இந்த 2 குட்டிகளையும் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பரோடு ஷேர் செய்யுங்கள். சுப்ரஜா தர்பார்க்கு இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உதவுங்கள். வெள்ளைக்கான எழுத்துக்கள் நான் போடும் காணொலிகளின் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். மிக்க நன்றி. வணக்கம். பின்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன்.